ஹாய், இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பூரண கொழுக்கட்டை. அதை வந்து இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஒரு கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன். இது வந்து வீட்டிலையே பதப்படுத்தப்பட்டின மாவு. இது நீங்கள் வந்து கடையில் வாங்கின மாவில் கூட செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த மாவில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா கலக்கணும். அப்போ தான் வந்து கொழுக்கட்டை வந்து வீரல் விடாது, உடஞ்சி போகாது, நல்லா வரும். வெல்லம் வந்து ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு. இது வந்து பூரணம் செய்யறதுக்கு சொல்கிறேன். ஒரு கப்பு வெல்லம் சின்ன கப்பில் எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு, கருப்பெள் எடுத்திருக்கேன். ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய், கொஞ்சம் ஏலக்காய். இது வந்து மாவில் வந்து மாவுக்கு வந்து தண்ணியில் போட்டு கரைச்சி பிசையறதுக்கு கல்லுப்பு, கொஞ்சம் நெய். இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு ஒரு கப் தண்ணியை வந்து நான் வந்து கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த கல்லுப்பு சும்மா ஒரு அரை ஸ்பூன் அதை போட்டு கொஞ்சம் கரைச்சிக்கலாம். இப்போ இந்த உப்பு நல்லா கரைஞ்சிருச்சு. ஒரு பவுலில் இந்த ஒரு கப் அரிசி மாவு போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இதில் வந்து மைதா போட்டதுக்கு பதிலாக கோதுமை மாவும் போடலாம். ஆனால் அது வந்து கொழுக்கட்டை வந்து கலர் மாறிடும், வெள்ளையாக வராது, அது ஒரு மாதிரி வேறு கலராக ஆகிடும். அதனால் சும்மா ஒரு ஸ்பூன் தானே போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சாச்சு. இது மேலே கொஞ்சோண்டு நெய் அப்ளை பண்ணி மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டேன். அதில் இந்த எடுத்து வச்ச எல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வெடிக்கட்டும். வெடிக்காமல் போட்டால் கசப்பு கசப்பாக இருக்கும். ரெடியாகிடுச்சு. எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இந்த கடாயிலேயே இந்த எடுத்து வச்ச தேங்காயும் போட்டு அந்த ஈரம் போகிற வரையும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். கொஞ்சம் கூட நெய் போட்டுக்கலாம் அதுலேயே. இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கிட்டால் போதும். இதை எடுத்துக்கிறேன். இப்போ இந்த தேங்காய் வறுத்த இதுலேயே இந்த பொட்டுக்கல்லையும் போட்டுக்கலாம். நான் வந்து அடுப்பை ஆன் பண்ணலை, அந்த சூட்லேயே நான் இது பண்ண போகிறேன். சும்மா லேசாக இது பண்ணிக்கிட்டால் போதும். இந்த வறுத்து வச்ச எல்லாம் வந்து
ஃபஸ்ட்டு பொடி பண்ணிக்கிறேன். எல்லாம் அரைச்சாச்சு, போட்டுக்கிறேன். பொட்டுக்கடலையும் பவுடர் பண்ணி போட்டுக்கலாம். பொட்டுக்கடலாம் பவுடர் பண்ணியாச்சு, இதையும் போட்டுக்கிறேன். இதுலேயே நெய் போட்டு வறுத்து வச்ச தேங்காய் ஏலக்காய் பொடி கால் ஸ்பூன், வெல்லமும் இதிலே போட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் தான் நாங்கள் செய்வோம், நீங்களும் இதே மெத்தட் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் எள் பொட்டுக்கடையெல்லாம் போட மாட்டாங்க, நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பாலித்தீன் ஷீட் எடுத்திருக்கேன், அதில் கொஞ்சம் நெய் போட்டு இவ்வளோ மாவு எடுத்தால் போதும். இப்படியே தட்டிக்கலாம். இதில் பூர்ணம் வச்சுக்கலாம். கொஞ்சம் கொழுக்கட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கு. இதை வந்து இப்போ வந்து நம்ம வந்து அவிச்சிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணும், அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்துட்டு காட்டுறேன், எடுத்துக்கலாம். ஒன்று கூட உடையாமல் வந்திருக்கு பாருங்கள். அந்த ஒரு ஸ்பூன் மைதா போட்டதுனால ஒன்று கூட கிராக் விழாமல் இருக்குது. நீங்களும் இதே மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு, நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள்.